स्टैंडर्ड मैथ्स रिविशन सी द फर्स्ट चैप्टर स्क्वायर स्क्वायर रूट क्यूब्स अंड क्यूब रूट देन एक्सपोनेंट्स सी द फर्स्ट वन स्क्वायर्स स्क्वायर इज ए नंबर इज मल्टीप्लाई बाय इटसेल्फ वी गेट स्क्वायर दैट इज 17 स्क्वायर वी राइट 17 इंटू 17 दैट इज 17 इंटू 17 289 ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பர் மறுபடியும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஸ்கொயர் கிடைக்கும் ஓகேவா இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்குறாங்க இந்த சிம்பிளுக்கு பேர் ஸ்கொயர் ரூட் இந்த எடுத்துகிட்ட 3 போட்டிருந்தா இது கியூப் ரூட் 4 போட்டிருந்தா ஃபோர்த் ரூட் ஒன்றுமே போடலன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் திட் இஸ் ஸ்கொயர் ரூட் சி இந்த 9025க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் சி 9025 இங்கே ஒன்ஸ் பிளேஸ் ஃபைவ் இருக்கிறதுனால ஃபைவால் டிவிசபிள் ஆகும் ஸோ டிவிசபிள் ஆனிச்சுன்னா 9ல் 15 பேலன்ஸ் 4 8 5 ஆர் 2ல் 5 டிவைட் ஆகாது அதனால ஜீரோ இப்போ 25 ஆகிடும் ஸோ 5 5 ஆர் 25 அகை யூனிட் பிளேஸ் ஃபைவ் இருக்கிறதுனால ஃபைவால் டிவிசபிள் ஆகும் 3 5 ஆர் 15 பேலன்ஸ் 3 இருக்கும் 30ல் 6 5 ஆர் 30 15 இஸ் 5 361 இஸ் டிவிசபிள் பை 19 டேபிள் 19 19 ஆர் 361 ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025 வி ரைட் ரெண்டு ஃபைவ் இருக்கிறதுனால ஃபைவ் ஸ்கொயர் 19 ரெண்டு 19 இருக்கிறதுனால 19 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ரெண்டு ஃபைவ்க்கு ஒரு ஃபைவ் ரெண்டு 19க்கு ஒரு 19 வெளியே வந்துடும் ஸோ 5 × 19 95 ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025 இஸ் 95 நெக்ஸ்ட் இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் என்ன கண்டுபிடிச்சோம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி லாங் டிவிஷன் மெத்தடில் 1764க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் கவனிங்க சி இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தடில் போடும்போது எப்போவுமே நம்பரை பேர் பண்ணணும் பேர் பண்ணால் ரெண்டு ரெண்டு நம்பரை எடுத்துக்கணும் ஃப்ரம் ரைட் சைட் டு லெஃப்ட் சைட் அப்போ பேர் பண்ணும்போது 64க்கு ஒரு பேர் 17 ஒரு பேர் இப்போ இங்கே இருக்க 17 எடுத்துக்கோங்க 17க்குள்ளார இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 2 × 2 4 3 ஸ்கொயர் 3 × 3 9 4 ஸ்கொயர் 4 × 4 16 5 ஸ்கொயர் 5 × 5 25 பட் 17க்குள்ளார இருக்கக்கூடிய நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 4 ஸ்கொயர் 4 4 16 ஃபைவ் எடுத்தோம்னா 25 17 விட கிரேட்டராக வந்துடும் 3 எடுத்தோம்னா ரொம்ப 17க்கும் 17 விட ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது ஸோ 17க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 4 அப்போ இங்கே 4 போட்டுங்க அதே 4 தான் இங்கே போடணும் 4 4 16 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 1 நெக்ஸ்ட் நீங்கள் வி பிரிங் தீஸ் டூ நம்பர்ஸ் ஓகே அப்போ என்ன ஆகும்னா இங்கே நம்பர் 164 அடுத்து என்ன பண்ணும் இந்த ஃபோரையும் ஆட் பண்ணி போடலாம் இல்லை இந்த ஃபோரை 2வால் மல்டிப்ளை பண்ணி போடலாம் கவனிங்க இங்கே இருக்க 4யும் இங்கே இருக்க 4யும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கணும் 4 + 4 8 இப்போ இங்கே இருக்க 8யும் இந்த 16யும் கம்பேர் பண்ணுங்கள் ஹவு மெனி 8 × 16 டூ டைம்ஸ் இருக்குது அப்போ இங்கே என்ன 2 போட்டால் அதே 2வை தான் இங்கேயும் நம்ம போடணும் சரியா இப்போ இந்த நம்பரை விட்டுருங்க இந்த 2 எடுத்து 82 மல்டிப்ளை பண்ணால் 164 ரிமைண்டர் 0 வந்துருச்சு இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 இஸ் 42 அடுத்தது கியூப்ஸ் கியூப்ஸ் 2 க்யூப் 2க்கு பவரில் 3 இருந்தால் அதை 2 க்யூப்னு சொல்லலாம் 2 க்யூப்னா என்ன மீனிங்னா 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும் 2 × 2 × 2 த ஆன்சர் இஸ் 8 க்யூப் இது அடுத்தது க்யூப் ரூட் ஆஃப் 729 இங்கே வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 729க்கு க்யூப் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்போ 729 இட் இஸ் டிவிசபிள் பை 3 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 243 அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் 81 வருது அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் 27 3ஆல் டிவைட் பண்ணால் 9 அகைன் 3 சி க்யூப் ரூட் ஆஃப் 729 இந்த 3 1 2 3 இந்த 3 இருக்கிறதுனால 3 க்யூப் இங்கே 3 3 டைம்ஸ் இருக்கிறதுனால அகைன் 3 க்யூப் இதை வெளியில் எடுக்கும்போது க்யூப் க்யூப் ரூட் கேன்சல் ஆகி 3 × 3 வரும் ஸோ த ஆன்சர் இஸ் 9 க்யூப் ரூட் ஆஃப் 729 இஸ் 9 நெக்ஸ்ட் எக்ஸ்பனன்ஸ் ஃபார்ம் பாருங்கள் ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் லிசன் பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம் பேஸை காமனாக எடுத்து பவர் ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்போ ஏ பவர் பவர் ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம் எம் ப்ளஸ் என் ஒரு எக்ஸாம்பிள் சம்பாருங்க 2 பவர் 5 × 2 பவர் 3 டூ பேஸ் சேமாக இருக்குது டேக் இட் காமன் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது அப்போ பவர் ரெண்டே ஆட் பண்ணால் 2 பவர் 8
அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பவர் ஆட் பண்ற மாதிரி இங்க டிவிஷன்ல இருக்கு அப்ப பவரை சப்ராக்ட் பண்ணும் பேஸ் ரெண்டும் சேமா இருந்து டிவிஷன் ஃபார்முலா இருந்துச்சுனா பவர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும் ஏ பவர் எம் மைனஸ் என் இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்க 5 பவர் 4 டிவைடட் பை 5 பவர் 3 பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு டேக் இட் காமன் டிவிஷன் ஃபார்முலா இருக்கிறதுனால பவர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம் 4 ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் 5 பவர் 1 சி பவருக்கு பவர் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம் ஏ பவர் எம் டு த பவர் என்ன ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னு எழுதலாம் ஒரு எக்ஸாம்பிள் சம் 2 டு த பவர் 4 பவர் 3 2 டு த பவர் 4 இன்ட்டு 3 தட் இஸ் 2 டு த பவர் 12 எனிதிங் பவர் 0 இஸ் ஆல்வேஸ் 1 எந்த நம்பர் பேஸில் இருந்தாலும் சரி பவரில் 0 இருந்துச்சுன்னா அதனோட ஆன்சர் எப்போவுமே 1 ஸோ 1000 டு த பவர் 0 இஸ் 1 நெக்ஸ்ட் சாப்டர் அல்ஜிப்ரா ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் minus 2mn into 2m square into minus 3mn see minus 2mn அப்படியே வச்சிங்க இங்க பவர்ல இருக்கு 2 இங்க நல்லா கவனிங்க 2 க்கு m க்கு ஹோல் பவர் 2 இருக்கு அப்ப என்ன பண்ணு ஃபர்ஸ்ட் இந்த இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணு தட் இஸ் 2 ஸ்கொயர் m ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 into m ஸ்கொயர் எப்பவுமே போர்ன்மாஸ் ரூல் படி பவர் இருந்துச்சுன்னா பவரை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணும் மல்டிப்ளை பண்ணும் சப்ராக்ட் பண்ணும் என்ன பண்ணுமோ பண்ணும் ஓகேவா இங்கே பவர் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த பவர் ஸ்கொயர் பண்ணிருங்க 2 எம் த ஹோல் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணா 4 எம் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 3 எம்என் அப்படியே வச்சுங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆன்சர் பிளஸ்ல வந்துடும் 2 4 ஆர் 8 8 3 ஆர் 24 அடுத்தது வேரியபிள் எம் இன்டூ எம் ஸ்கொயர் எம் கியூப் எம் கியூப் இன்டூ எம் எம் பவர் 4 சேம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது பவர் ஆட் பண்ணும் இல்லையா இங்கே எம் இருக்கு எம் இருக்கு எம் இருக்கு ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இதனோட பவர்லாம் ஆட் பண்ணி எம் டு த பவர் 4 இங்கே ஒரு எண் இருக்கு இந்த இங்கே எண் இல்லை இங்கே ஒரு எண் இருக்கு அப்போ எண் இன்டூ என் என் ஸ்கொயர் ஸோ த ஆன்சர் இஸ் 24 எம் டு த பவர் 4 என் ஸ்கொயர் நெக்ஸ்ட் டிவைடு 32y ஸ்கொயர் மைனஸ் 8yz பை 2y இந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஸ்னா 2yங்கிற எக்ஸ்பிரஸ்னால டிவைட் பண்ணணும் சி நல்லா கவனிங்க இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கிறதுனால இந்த 2y ரெண்டுக்குமே காமன் இப்போ இது எப்படி இல்லைன்னா 32y ஸ்கொயர் பை 2y மைனஸ் 8yz பை 2y கவனிங்க 1 2 இஸ் 2 16 டூ சார் ஒரு y கேன்சல் ஆயிரும் இங்கே 1 2 இஸ் 2 4 டூ சார் 8 ஒரு y கேன்சல் ஆயிரும் ஸோ ரிமைனிங் இங்கே 16y இருக்கு இங்கே 4z இருக்கு ஸோ த ஆன்சர் இஸ் 16y மைனஸ் 4z இந்த அல்ஜிப்ரால சம் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ் இருக்கு இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வரும் அந்த ஐடென்டிட்டிஸ் என்னன்னு பார்த்தலாம் அதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்துக்கோங்க ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் நல்லா கவனிங்க இங்கே பிளஸ் இருந்தால் இங்கே பிளஸ் 2ab இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் 2ab அதே மாதிரி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபி நெக்ஸ்ட் இது வந்து ஐடென்டிட்டி ஸ்கொயர் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிஸ் நெக்ஸ்ட் கியூப் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஏ கியூப் பிளஸ் 3ab ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் இது மைனஸ்ல இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டா மைனஸ் வரும் பாருங்க ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐடென்டிட்டிஸ் இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வரும் அந்த சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சால்வ் எம் பிளஸ் 9 பை எம் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 5 பை 3 சால்வ்னா இங்கே எம்மோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் கவனிங்க இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ 3 இன்ட்டு எம் பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு எம் பிளஸ் 5 இந்த 3 உள்ளார கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள் எம் பிளஸ் 9 3 காமன் ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது வி மல்டிப்ளை இன்சைட் 3m பிளஸ் 27 பிளஸ் 5m பிளஸ் 25 வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுங்க கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு வச்சுங்க இங்கே 3m இருக்குது இந்த பிளஸ் 5m இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடும் 25 இந்த பிளஸ் 27 இங்கே வரும்போது மைனஸ் 27 ஆயிரும் 3mலேருந்து மைனஸ் 5m சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2m 25 மைனஸ் 27 மைனஸ் 2 மைனஸ் ரெண்டு சைட்லேயும் மைனஸை கேன்சல் பண்ணிடுங்க இப்போ 2m இஸ் ஈக்குவல் டு 2 அப்போ m இஸ் ஈக்குவல் டு 2 பை 2 தட் இஸ் எம் வேல்யூ இஸ் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில் உங்களுக்கு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மட்டும்தான் இருக்குது ஸ்கொயர் ட்ரா பண்ணணும்னா ஸ்கொயர் ட்ரா பண்ணால் வி நீட் ஒன்லி ஒன் மெஷர்மெண்ட் ஸ்கொயர் ட்ரா பண்ணால் ஒன்லி ஒன் மெஷர்மெண்ட் இருந்தால் போதும்
see all sides are equal so நம்ம ஒரு ஸ்கொயர் டிரா பண்ணனும் அப்படினா ஒரு சைடு கொடுத்திருந்தா போதும் ரிமைனிங் எல்லா சைடுமே சேம் மெஷர்மென்ட்னால ஒன் மெஷர்மென்ட் கொடுத்திருந்தா you can draw the square all the angles are equal each angle is 90 degree area of square is a into a that is a square அதே மாதிரி ரெக்டாங்கிள் டிரா பண்ணனும்னா கவனிங்க ரெண்டு மெஷர்மென்ட் கொடுத்திருப்பாங்க ஒன்னு லெந்த் பிரெத் லெந்தும் பிரெத்தும் கொடுத்திருப்பாங்க டூ மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் ட்ரா பண்ணால் ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஃபோர் மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ண சொல்கிறாங்க ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்து ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுங்க அப்புறம் இதுக்கு ஏபி நேம் கொடுத்துக்குங்க ஏபிசிடிங்கிற ஸ்கொயர் ட்ரா பண்ணுறோம் இப்போ ப்ரொட்ராக்டரை உங்களுடைய காம்பஸை பியில் வச்சு 90 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணிடுங்க அதே மாதிரி ஏவில் ப்ரொட்ராக்டரை வச்சு அதே 90 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க நமக்கு எல்லா சைடும் ஈக்குவல்னு தெரியும் ஸோ ஃபோர் சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்து பிஏ சென்டராக வச்சு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிடுங்க அதே மாதிரி ஏவை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிடுங்க ஸோ இது இந்த சைட் ஃபோர் சென்டிமீட்டர் இந்த சைட் ஃபோர் சென்டிமீட்டர் இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இது சி இது டி சிடியை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வி கெட் ஸ்கொயர் இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா area of square is equal to 4 into 4 that is 16 centimeter square okay next rectangle rectangle draw panna we need length and breadth so adhe mari abcd ingra or rectangle draw panna solranga length 5 centimeter breadth 3 centimeter kuduthirukanga so ipo nama enna pannanum scale eduthe 5 centimeter ku or line segment draw pannunga ab name kuduthukenga சரியா நமக்கு ரெக்டாங்கிள்லையும் ஈச் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி இப்போ உங்கள் ப்ரொட்ராக்டரை ஸோ உங்கள் பியில் வச்சு 90 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணுங்கள் ப்ரொட்ராக்டில் ஏல வச்சு ப்ரொட்ராக்டரை ஏல வச்சு 90 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணுங்கள் நமக்கு என்ன தெரியும் இங்கே லென்த்து 5 சென்டிமீட்டர் பிரெத்து வந்து 3 சென்டிமீட்டர் ஸோ பிஏ சென்டராக வச்சு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் இந்த பி ஏவை சென்டராக வச்சு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள் இது 3 சென்டிமீட்டர் இதுவும் 3 சென்டிமீட்டர் இது சி இது டி சிடியை ஜாயின் பண்ணிடுங்க நான் இது ஒரு மெத்தடில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம் நான் இங்கே ஆங்கிளை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் செக்மெண்ட் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிவிட்டு பிஏ சென்டராக வச்சு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஏவை சென்டராக வச்சு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிடலாம் அடுத்தது நமக்கு ஆங்கிளுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே என்ன இது 90 டிகிரி ஸோ 90 டிகிரிக்கு ப்ரொட்ராக்டரை வச்சு 90 டிகிரிக்கு ஆங்கிள் ட்ரா பண்ணியும் போடலாம் சரியா என்ன மெத்தடில் ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் போடுங்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலானா லென்த் இன்ட்டு பிரெத்து லென்த் இன்ட்டு பிரெத்து ஸோ லென்த் 5 × 3 தட் இஸ் 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் பைச்சார்ட் இருக்குது ரெண்டுமே கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தான் ஹிஸ்டோகிராம் வந்து நீங்கள் உங்களுடைய கிராஃப் ஷீட்டில் போடுங்க கிராஃப் ஷீட் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் ஷீட்லேயே அழகாக மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்கேல் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ட்ரா பண்ணி 1 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணுங்கள் அடுத்து பைச்சார்ட் பாருங்கள் பைச்சார்ட் வந்து ஒரு சர்க்குலர் கிராஃப் ஓகேவா இதனோட சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது இங்கே வந்து வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா வேல்யூ ஆஃப் த காம்போனன்ட் பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360 டிகிரி அந்த வேல்யூவை பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த காம்போனன்ட் பை 100 இன்ட்டு 360 டிகிரி இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்ப்போம் கவனிங்க ஒரு பர்டிகுலர் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு அக்ரிகல்ச்சரில் சீட்க்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது பிளக்கிங் வந்து 6000 வேஜஸ் வந்து 10000 ஃபர்டிலைசர் 7000 ஹார்வெஸ்டிங் 8000 அதர்ஸ் 3000 இதுக்கு இந்த இன்ஃபர்மேஷனுக்கு பைச்சார்ட் ட்ரா பண்ணணும் கவனிங்க இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் சி சீட்ஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா வேல்யூ ஆஃப் த காம்போனன்ட் இங்கே எல்லாமே வேல்யூவில் கொடுத்துருந்தாங்க வேல்யூவில் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் வேல்யூ ஆஃப் த காம்போனன்ட் பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360 டிகிரி இங்கே இதுவே பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 7% 10% இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த காம்போனன்ட் பை 100 இன்ட்டு 360 டிகிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இங்கே கவனிங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்போ தான் டோட்டல் வேல்யூ என்னன்னு தெரியும் ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் டோட்டல் வேல்யூ சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 36000 வருது
ஓகேவா சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இத வேல்யூ ஆஃப் தி காம்போனன்ட் 2000 பை 36000 இன்டு 360 டிகிரி சோ 0 30 கேன்சல் ஆயிடும் 136 1036 360 2 இன்டு 10 20 டிகிரி அதே மாதிரி 6000 பை 36000 0 கேன்சல் ஆயிடும் 136 1036 360 6 இன்டு 10 60 டிகிரி 10000 அதே மாதிரி தான் இங்க 3 ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும் வேல்யூ ஆஃப் த காம்போனன்ட் பை டோட்டல் வேல்யூ இன்டு 360 டிகிரி ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுனா 136 இஸ் 36 1036 இங்கே ஒரு 10 இருக்கு 10 இன்டு 10 100 டிகிரி 7000 பை 36000 இன்டு 360 இந்த 3 ஜீரோஸ் இங்கே 3 ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும் இங்கே 36 இருக்கு இங்கே 360 இருக்கு ஸோ 36 டேபிளில் கேன்சல் பண்ணால் 136 1036 7 இன்டு 10 70 8000 பை 36000 இன்டு 360 டிகிரி சி ஜீரோ கேன்சல் ஆயிரும் 136 1036 8 இன்டு 10 80 டிகிரி 3000 பை 36000 இன்டு 360 டிகிரி ஜீரோலாம் கேன்சல் ஆயிரும் ஸோ 136 1036 ஸோ 30 டிகிரி 10 இன்டு 3 30 டிகிரி இந்த ஆங்கிள் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள் 360 டிகிரி வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு இப்போ இதை எப்படி பை சார்ட்டில் போடணும்னு சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க சென்டர் உங்களுக்கு தெரியும் ஓன் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொட்ராக்டரை கரெக்டாக இந்த ஓங்கிற சென்டரில் வச்சுக்கோங்க வைக்கும்போது ஃபர்ஸ்ட் 20 டிகிரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கும்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் 20 டிகிரி பாருங்கள் இங்கே வரும் ஸோ இந்த இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க இது 20 டிகிரி சரியா அடுத்தது இந்த ரேடியஸ் மேலே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா ப்ரொட்ராக்டர் இப்படி வைக்கணும் சரியா இப்போ எவ்வளோ எல்லாமே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பாருங்கள் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 60 டிகிரி அப்போ 60 டிகிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் இங்கே வந்துச்சு அப்படின்னா இதை ட்ரா பண்ணிடுங்க இது 60 டிகிரி அப்புறம் அகெயின் ப்ரொட்ராக்டரை இந்த ரேடியஸ் மேலே வைங்க ப்ரொட்ராக்டர் இப்படி வைங்க வச்சுட்டு இந்த ரேடியஸ் மேலே ஜீரோ உள்ளா இருக்கா வெளியே இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஜீரோ வெளியில் இருந்தால் வெளியில் இருக்க ஆங்கிள் உள்ளா இருந்தால் உள்ளா இருக்க ஆங்கிள் ஆக்சுவலாக இங்கே ஜீரோ வெளியில் தான் இருக்கும் 100 டிகிரி அவுட்டர் ஆங்கிளில் 100 டிகிரி பாருங்கள் இங்கே இருக்குது அப்படின்னா இது வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க இது 100 டிகிரி அகைன் ப்ரொட்ராக்டரை இந்த ரேடியஸ் மேலே ட்ரா பண்ணணும் ரேடியஸ் மேலே பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள் ஸோ இப்படி இருக்கும் என்ன வரும் 70 டிகிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் 70 டிகிரி பாருங்கள் இங்கே இருக்குன்னா இப்படி ட்ரா பண்ணிடுங்க இது 70 டிகிரி நெக்ஸ்ட் 80 டிகிரி ப்ரொட்ராக்டர் மேலே இந்த ரேடியஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ரேடியஸ் மேலே ப்ரொட்ராக்டர் வைங்க இப்படி வைக்கும்போது 80 டிகிரி இங்கே வந்துச்சுன்னா இது 80 டிகிரி திஸ் இஸ் 80 டிகிரி ரிமைனிங் இருக்கிறது கண்டிப்பாக 30 டிகிரி தான் இருக்கும் இந்த எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் யர் சர்க்கிள் கிடைக்கும் 360 டிகிரி கிடைச்சிடும் ஓகேவா இப்போ ஆக்சுவலாக சீட்ஸுக்கு வந்து 20% இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஆன்சர் கீ கண்டிப்பாக எழுதணும் டேப்லெட் காலம் போட்டு பை சார்ட் ட்ரா பண்ணி ஆன்சர் கீ எழுதினா தான் 5 மார்க்கு இங்கே கவனிங்க இப்போ வந்து ஒரு ஆன்சர் கீ எழுதும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் லைனாக போட்டிருந்தா அது வந்து சீட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது சீட்ஸ் இங்கே கூட எழுதலாம் நீங்கள் சீட்ஸ்ன்னு அடுத்தது 60 டிகிரி வந்து ஃப்ளக்கு சி இதுக்கு வந்து நம்ம ஸ்டார் போட்டுக்கலாம் அப்போ ஒரு பாக்ஸ் போட்டு இது ஸ்டார் போட்டிங்கன்னா இது ஃப்ளக் அடுத்து வேஜஸ் வந்து எவ்வளவு 1000 தட் இஸ் 100 டிகிரி இதுக்கு நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கலாம் ஸோ ஒரு ஸ்கொயர் போட்டு சர்க்கிள் போட்டால் இது வேஜஸை ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த குவாட்ரண்ட் வந்து வேஜஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அடுத்தது இங்கே ட்ரையாங்கிள் போடுங்க இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஃபர்டிலைசர் ஒரு சர்க்கிள் இது ஃபர்டிலைசர் ஓகேவா அதே மாதிரி ஹார்வெஸ்டிங்க்கு வந்து என்ன பண்ணலாம் ஸ்டார் போட்டாச்சு சர்க்கிள் ஒரு ஸ்கொயர் போட்டுக்குங்க ஸோ இதுக்கு ஸ்கொயர் போட்டிங்கன்னா இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஹார்வெஸ்டிங் இந்த குவாட்ரண்ட் வந்து ஹார்வெஸ்டிங் 80 டிகிரி வந்து ஹார்வெஸ்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது அடுத்தது இதுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் போடுங்க இந்த 30 டிகிரி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அதர்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக டேப்லர் காலம் போட்டு பை சார்ட் போட்டு தென் இந்த மாதிரி ஆன்சர் கே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இதில் 5 மார்க் இருக்குது இதை பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க ஓகேவா ரெண்டே ரெண்டு ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுங்க சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ ஆஃப் த காம்போனன்ட் பை டோட்டல் வேல்யூ இன்டு 360 டிகிரி இந்த வேல்யூக்கு பதிலாக இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த காம்போனன்ட் பை 100 இன்டு 360 டிகிரி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் HCF மட்டும் இருக்குது கவனிங்க HCF ஆஃப் 396 அண்டு 300 பை ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில் 396 300 HCF கண்டுபிடிக்கணும்
இந்த ரெண்டு நம்பர்ல 396 கிரேட்டர் நம்பர் அந்த நம்பரை உள்ளார போட்டுக்குங்க 300 டிவைசரா வெளிய எடுத்துங்க 396 டிவிடெண்டா எடுத்துங்க 300 டிவைசரா எடுத்துங்க see how many 300 in 396 one times so இதரனே சப்ராக்ட் பண்ண 96 இப்ப இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணனும் கம்பேர் பண்ணும்போது 300 கிரேட்டர் so அந்த நம்பரை நம்ம இன்சைட் தட் இஸ் டிவிடெண்டா எடுத்துக்கலாம் so 96 அ டிவைசரா எடுத்துக்கலாம் 396 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கு 3 into 96 288 again இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 12 next we compare these two numbers 96 ஐயும் 12 ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா 96 greater number so we take it as dividend so how many 12 in 96 8 times 8 12 is 96 subtract panna 0 ipa idu da highest divisor 12 ala divide pannumbodhu namak answer 0 vandirukke so hcf of 396 and 300 is 12 okay students thank you exam nalla ezhudunga ungalku idhila unga subject la edhavadhu doubt irundha unga math teacher call pannunga thank you all the best